ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா நான் உங்கள் வித்யா இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரபலமான செலிப்ரிட்டி கப்புளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செலிபிரிட்டி கப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி கல்யாண வாழ்க்கையில் இணைந்து இவங்களுக்கு க்யூட்டான ஒரு குட்டி பாப்பாவும் இவங்களுக்கு இருக்காங்க யார் என்ன தானே பார்க்குறீங்க பிரபல இசையமைப்பாளரும் மற்றும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் இவங்க மனைவி பாடகியான சைந்தவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜி பிரகாஷ் இவங்க பிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் பதினேழாம் தேதி இவர் பிறந்திருக்காரு இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் இவர் வந்தது என்னமோ ஒரு பெரிய இசை குடும்பத்தில் இருந்ததாங்க அதனால் என்னவோ இவருக்கு ரத்தத்திலே இசை ஊறாமையாக இருக்கும் யார்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இவரோட தாய்மாமா தான் பிரபல இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரு இவருக்கு தாய் மாமாங்க அதாவது இவங்களோட அம்மாவும் ஏஆர் ரகுமான் சாரும் கூட பிறந்தவங்க ஸோ கண்டிப்பாக இவர் ரத்தத்தில் இசை இல்லாமையாக இருக்கும் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க இவங்க பேர் பவானிஸ்ரீ இவங்களும் சில படங்களில் நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா நடிகரை அறிமுகமானது டார்லிங் படத்துல தான் அதுக்கப்புறமா இவர் நிறைய படங்களை நடிகராகவும் நடித்திருக்காரு இசையையும் கலக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் இவர் தன்னோட ஸ்கூல்மேட்டான பன்னெண்டு வருஷமா லவ் பண்ண தன்னோட நீண்ட நாள் காதலியான சைந்தவிய கல்யாணம் பண்ணியிருக்காரு சைந்தவி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜனவரி மூணாம் தேதிங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது ஒன்னா படிச்சாங்களாம் ஸோ அப்போ இருந்தே லவ் பண்ண இவங்களை வீட்டில் வீட்ல வீட்டில் வீட்ல அக்செப்ட் பண்ணி திருமணம் பண்ணி இருக்காங்க இவங்க கல்யாணம் பண்ணது பதிமூணுலங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல குட்டி பாப்பா அதாவது அன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் இவங்களுக்கு பிறந்திருக்காங்க இந்த குட்டி பாப்பாவோட ஷூட் கூட எடுத்து இன்ஸ்டால இவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க சைந்தவி ஒரு கர்நாடிக் சிங்கருங்க இவங்க வெஸ்டர்னும் சரி கர்நாட்டிக்கலும் சரி சூப்பராக பாடுவாங்க இவங்க தமிழில் பாடகியை அறிமுகமானது அன்னியனில் அண்டங்காக்கா கொண்டகாரி பாட்டில் தான் அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா இவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் இசையிலேயும் கண்டிப்பாக சைந்தவி அவர்கள் ஒரு பாட்டாவது பாடிருவாங்க ஸோ இந்த கியூட்டான கப்பலுக்கும் இந்த கியூட்டான கப்பலுக்கு இருக்க அன்வி அப்படிங்கிற குட்டி ஏஞ்சலுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சைந்தவி ஜிவி பிரகாஷோட க்யூட்டான வெட்டிங் மூமெண்ட்ஸ் அப்புறமா குட்டி குட்டி க்யூட்டான கப்பிள் இமேஜஸ் தான் இப்போ உங்களுக்காக